குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் மாதம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்ஒர்க் பார்த்தோம். எத்தனை ஜென்ரி ஃபைவ் ஜென்ரேஷன் பார்த்தோம். ஒரு ஜென்ரேஷன் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதோட ஸ்பீடு, அதோட எவ்வளோ ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்கு, அதோட ஸ்பீட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் WLAN 802.11னா என்னன்னு பார்த்தோம். வைஃபை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம், அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா, RFID. RFID என்னன்னு பார்ப்போம். RFID என்னன்னு சொல்றாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். RFID யூசஸ் RF வயர்லெஸ் டெக்னாலஜி டு ஐடென்டிஃபை. நெக்ஸ்ட் RFID ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். RFID யூஸ்ட் ஃபார் ரேடியோ வேவ்ஸ் டு ரீட் அண்ட் கேப்சர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் ஆன் ஏ டேக் அட்டாச் டு அன் ஆப்ஜெக்ட். RFID யூஸ் பண்ணனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி வந்து எடுக்கிறோம், இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கேதர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். RFID-னா ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணாங்க ஒரு விஷயத்தை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை வச்சுருக்கு. எதில் ஸ்டோர் பண்ணதுன்னா டேக்னு சொல்கிறாங்க, டேக்ல ஸ்டோர் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. இந்த டேக் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன ஆயிருக்கும், அந்த டேக்ன்றத நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. டேக் கேன் பி ரீட் ஃப்ரம் சர்வல் ஃபீட் அவே அண்ட் டஸ் நாட் நீட் டு பி இன் டைரக்ட் லைன் ஆஃப் சைட் ஆஃப் த ரீடர் டு பி ட்ராக்ட். இப்போ டேக் வந்து என்னன்னா, நம்ம நியரஸ்ட் கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது எங்க வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட நம்ம டைரக்டா என்ன பண்ணுமோ கான்டாக்ட் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது யார் வந்து அந்த டேக் யார் வந்து ட்ராக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ரீடர் ரீடர்னா ரீடர் வந்து ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. RFID has been made up of two parts. RFID அது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரீடரு அந்த ஆண்டு, இன்னொன்று என்னென்னா டேக் ஆரிய லேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பார்த்து ரீடரும் டேக்னு யூஸ் பண்ணுறாங்க. RFID டேக் ஆர் இன்ஸ்டால்டு வித் ஏ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். அந்த டேக் வந்து நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்னா, எங்கே வேணுமோ அந்த இடத்துல ரிசீவர்லையும் டிரான்ஸ்மிட்டர்னா நம்ம ரிசீவர், நம்ம ரெண்டு இடத்துல டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இந்த ரெண்டு இடத்துலையுமே அந்த டேகை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் RFID காம்பனன்ட்ஸ் ஆன் த டேக் ஹேஸ் டூ பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு அந்த டேக்ஸ்ல அப்படின்னு பார்த்தா, மைக்ரோசிப் விச் ஸ்டோர் அந்த ப்ராசஸ்ல இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. அடுத்த ஒன்று விஷயம் என்னன்னா ஆண்டனா இருக்கு, அந்த ஆண்டனா டு ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட்டிவ் சிக்னல். ஒன்று மைக்ரோசிப் இருக்கு, இன்னொன்று ஆண்டனா இருக்கு. மைக்ரோசிப் எதுக்கு யூஸ் பண்ணா, டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும். ஆண்டனா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டு ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட்டிய சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் த டேக் ரிப்ளைஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இட்ஸ் மெமரி பேங்க். எங்கேருந்து வந்து அந்த டேக் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி பேங்க்லேருந்து இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுது. த டேக் ரீடர் வில் டிரான்ஸ்மிட் ரீட் த ரிசல்ட் டு RFID கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அப்படி நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, நம்ம ரீட் எப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் நம்ம மேனுவல் நம்ம பார்க்கறதுக்கு வந்து என்னன்னா டிரான்ஸ்மிட் பண்ணி நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்றத அவன் சொல்றாங்க. மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் RFID சிஸ்டம். மெயின் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா RFID டேக். ஃபர்ஸ்ட் என்ன RFID டேக் தான். இட் ஹேஸ் சிலிகான் சிப். என்னென்ன இது இருக்குன்னா, சிலிகான் சிப் அட்டாச் டு ஏ ஸ்மால் ஆண்டனா அண்ட் மவுண்டட் ஏ சப்ஸ்ட்ரேட். என்னென்ன இருக்குன்னா, சிலிகான் சிப் இருக்கும், ஆண்டனா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, சிப்பு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, இதெல்லாம் லைன் லைனாக இருக்குதுன்னா என்னென்னு சொல்கிறாங்க, ஆண்டனா காயில் சொல்கிறாங்க. அது ரெண்டுமே இதில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஸ்ட்ரேட் என்ன இருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டேக்னு சொல்கிறோம். இப்போது இன்ஃபர்மேஷன் நம்ம வேணும்னா அந்த டேகை தான் நம்ம என்ன பண்ணுறோன்றா, அந்த ஆப்ஜெக்டில் நமக்கு வச்சு ஆப்ஜெக்டில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த டேக் இதை தான் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சுருவாங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுவோம், கேதர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஏர் ரீடர். நெக்ஸ்ட் என்னன்னா ரீடர்.
இட் ஹேஸ் எ ஸ்கேனர் வித் ஆண்டனா. இது என்ன இருக்கா, ஸ்கேனர் மாதிரி இருக்கும், ஆண்டனா டு டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் சிக்னல் யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன். இதுக்கு ஒரு கம்யூனிகேஷனுக்கு நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ரீடரை. இதுதான் ரீடர். நெக்ஸ்ட் ஏ கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் ஏன்னா இட் இஸ் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் வித் ஏ மைக்ரோ ப்ராசஸர் விச் ரிசீவ் த ரீடர் இன்புட் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா. இது கண்ட்ரோல் என்னன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணி அந்த இன்புட்லாம் வாங்கி அதை என்ன பண்ணால் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கண்ட்ரோலரோட ஜாப். இல்லை டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஆக்டிவ் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம். The tag is its own power source. This system used for larger distance and to track high value goods like vehicles. Active RFID system na onna illa namba ipo tag na fix pannana and the tag ku enna na adu power enna na own ave irukum adu fix pannumbodhu adu automatically irukum appdi solranga. நம்ம எங்க எந்த டிஸ்டன்ஸ்ல எங்க இருந்தாலுமே அதுக்கான பவர் அது என்னன்னா அதுவாகவே என்னென்ன கிரியேட் பண்ணிருக்கோம் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ ஒரு வெஹிக்கல் சார்ஜ்னா அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதில் அந்த டேகோட அந்த டேக் அதில் நம்ம வச்சுருந்தோம்னா அதுக்கான பவர் என்ன இருக்கும் அது ஓனாகவே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னன்னா ஆக்டிவ் ஆர்எஃப்ஐடின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாசிவ் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் சொல்றாங்க. த டேக் இட்ஸ் பவர் த்ரூ from a reader antenna to a tag antenna. இங்கிருந்து வருது, இதுக்கான பவரை எங்கிருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ரீடர்லேருந்து எங்கே போகுதுன்னா டேக் போகுது. தே ஆர் யூஸ்டு ஃபார் ஷார்ட்டர் ரேஞ்ச் டிரான்ஸ்மிஷன். இது ரொம்ப தூரத்துலாம் லாஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு தானே யூஸ் பண்ண முடியாது. குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஏரியா இல்லை குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் என்னென்னா இந்த பேசிவ் ஆர்எஃப்ஐடி நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து அந்த பேசிவ் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா ரீடர்லேருந்துதான் என்ன அந்த டேக் என்ன ஆகுதுன்னா சிக்னல் பாஸ் ஆகி அது ஆக்டிவேட்டி ஆகும். பவரையாக பார்ப்போம் தான் அது கிடைக்கும். அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் ஆஃப் பேசிவ் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம். எ பேசிவ் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் யூஸிங் இண்டக்ஷன் கப்ளிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஆர்எஃப்ஐடி டேக்ஸ் கெட்ஸ் பவர் ஃப்ரம் த ரீடர் த்ரூ த இண்டக்டிவ் கப்ளிங் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிருந்து வாங்குது அந்த டேக் எங்கிருந்து பவரை வாங்கினா ரீடர்ல இருந்து வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க என்னன்னா இங்க ரீடர் இருக்கு. இந்த ரீடர்ல என்னன்னா காயில் மாதிரி இருக்கும். இது டேகு, டேக்ல காயில் மாதிரி இருக்கும். இது என்னன்னா இங்க இருந்து நம்ம வந்து சிக்னலை வந்து நம்ம பாஸ் பண்ணோம்னா இந்த காயில் மேக்னெட்டிக் போர்ஸ் மூலமா என்னன்னா டேக்ல இருக்கிறீங்க டேக்கு வந்து என்னன்னா பவர் வந்து சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரீடர் இண்டக்டிவிட்டி கப்புள் டு டேக் காயில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதெல்லாம் சொல்றாங்க. காயில் தான் இந்த இடத்துல இருக்குமே வந்து பவர் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரீடர்ல இருந்து டேக் இருக்கு. அதுதான் இண்டக்ஷன் கப்ளிங் மெத்தட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாசிவ் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் யூஸிங் இஎம் வேவ் ப்ரொபகேஷன் மெத்தட். இஎம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடு. The reader antenna transmits the electromagnetic waves. இங்கே என்ன டிரான்ஸ்மிட் ஆகும்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. தட் ஆர் ரிசீவ்டு பை த ஆண்டனா. என்ன பண்ணுது அந்த வேவ்ஸ் எது ரிசீவ் பண்ணிருக்கோம், ஆண்டனா வந்து என்ன பண்ணியிருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீடர் ஆண்டனா சென்ட் எலக்ட்ரிக் சிக்னல் டு த டேக் ஆண்டனா. இங்கே என்ன பண்ணுது ரீடர்லேருந்து என்ன பண்ணுதுன்னா டேக் ஆண்டனா என்ன ஆகுனா சிக்னல் ரிசீவ் ஆகுது. அது காயில் அங்கே இருக்குன்னா அங்கே ஆண்டனா அந்த லேயர் லேயராக இருக்கிறதா நம்ம ஆண்டனான்றதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அதுவே ரிசீவ் பண்ணிங்கன்னு அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை எங்கே பாஸ் பண்ணுன்னா திருப்பியும் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேக் ஆண்டனா ரிஃப்ளெக்ட் பேக் த ரிசீவ்டு சிக்னல். நம்ம கொடுத்த சிக்னலை வச்சு என்ன பண்ணுது இன்ஃபர்மேஷன் திரும்பி என்ன பண்ணுது நம்ம ரீடர் நமக்கு வந்து திருப்பி வந்து கொடுக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வந்து என்னென்னா வேவ்ஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து சிக்னல் பவர் கொடுக்குறோம் நம்ம டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒர்க்கிங் ஆன் ஆக்டிவ் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம். இப்போ பேசிவ்க்கு அது ரெண்டு பார்த்து இண்டக்ஷன் கப்ளிக்கும் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணியும். இப்போ ஒர்க்கிங் ஆஃப் ஆக்டிவ் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பார்க்குறோம். The reader send signal to the tag using an antenna. இங்க என்ன பண்றாங்க சிக்னல் மட்டும்தான் என்னன்னா பாஸ் ஆகுது. ரீடர்ல இருந்து எங்க போகுது டேக் எது யூஸ் பண்றாங்க, இங்கேயும் தான் என்ன யூஸ் பண்றாங்க ஆண்டனாவை தான் வந்து என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க.
இதுதான் ப்ராசஸ் இங்க என்ன இருக்கு டேக் இருக்கு இந்த இடத்துல என்னன்னா ரீடர் இருக்கு ரீடர் என்னன்னா கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கு இதுதான் வந்து என்னன்னா ஆண்டனா ரீடருக்கான ஆண்டனா இங்க வந்து என்னன்னா வேவ்ஸ் வந்து என்னன்னா இங்க சிக்னல் ரீடர்ல இருந்து நின்று டேகுக்கு வந்து சிக்னல் வந்து வருது அதுவே இங்க டாட்டர் டாட்டர்ல என்ன இருக்குன்னா அந்த சிக்னல் என்னன்னா இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது ஆண்டனாவுக்கு சென்ட் பண்ணுது அந்த ஆண்டனா என்ன பண்ணுனா ரீடருக்கு போய் ரீடர்ல போய் ஸ்டோர் ஆகும் அந்த ரீடர் என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம மேனுவலா நம்ம வந்து படிக்கிற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்னல்ஸ் தான் என்ன பண்ணுனா மேனுவலா வந்து மாற்றி இன்ஃபர்மேஷனா ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் இதுதான் ஆக்டிவோடைய ஜாப் இதுதான் ஆர்எஃப்ஐடி எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத நீங்க இப்ப பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஆர்எஃப்ஐடி என்னன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி கேதர் பண்றோம்னு பார்த்தோம் அதுக்கு ரெண்டு டைப் இருக்கு ஆக்டிவ் பாசிவ் அப்படின்றத பார்த்தோம் ஆக்டிவ் எப்படி ஒர்க் ஆகுது பாசிவ் எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் பார்த்தோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.